இந்த ஒரு பழத்தை வச்சு அஞ்சு விதமான நோயை சரி பண்ணலாம். அது என்ன பார்க்கலாம் வாங்க. கல்லீரல் சுத்தம் பண்ணும், கல்லீரல் கொழுப்படையை தடுக்கும், வீக்கத்தையும் தடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சரி பண்ணும். மூணாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமாக வேலை செய்யும். நான்காவது இதை ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா பித்த நோய் கண்டிப்பாக சரியாகும். இந்த மருத்துவ குறிப்பு எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அனுபவ ரீதியாகவும் கூட நிறைய பேருக்கு இதை கொடுத்து ரிசல்ட் எடுத்து அந்த பதிவுகளை தான் நம்ம இதில் வந்து பதிவிடுறோம். நலமுடன் வாழும் நேர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் என்ன இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரே ஒரு பழம், அந்த ஒரு பழத்தை வச்சு நாலஞ்சு வியாதியை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம்தான். ஏன்னா நம்ம பழத்தால் குடும்பம் பிரிஞ்ச கதையெல்லாம் புராணத்துலேயே நீங்கள் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு பழம் என்னென்ன வேலை பண்ணோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழம்னு பார்த்திங்கன்னா இந்த பழம். அதே மாதிரி யார் பயன்படுத்துகிறாங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தலாம். அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிட்டா சரியாயிடும். வாமிட் வர மாதிரி இருக்குது, வாய் புளிப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது, பித்தம் அதிகமாகிடுச்சு, முடியெல்லாம் வெள்ளையாகுது, இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குது, எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அருமையாக வேலை செய்யும். நிறைய பேர் கமெண்டில் கேட்பீங்க என்ன அந்த பழம், என்ன அந்த பழம், என்ன அப்படி என்ன பழம் அது அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான பழங்க. விளாம்பழம், விளாம்பழத்தை என்ன பண்ணோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகருக்கு வச்சு படைச்சிட்டு அதில் வந்து அந்த உள்ளக்கிற இதை எடுத்து சக்கரை கலந்து சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு சில அப்படியே கூட சாப்பிடுவாங்க, ஓடை எடுத்துகிட்டு அந்த உள்ளக்கிற அந்த இது போட சாப்பிடும் அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவு வராது. அதாவது கல்லீரல் சுத்தம் பண்ணும், கல்லீரல் கொழுப்படையை தடுக்கும், வீக்கத்தையும் தடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சரி பண்ணும். மூணாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமாக வேலை செய்யும். நான்காவது இதை ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா பித்த நோய் கண்டிப்பாக சரியாகும். அதீத பித்தமாக இருந்தாலுமே இது கண்டிப்பாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பழங்களை கிடைச்சதுன்னா தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ப்ராப்பராக பயன்படுத்துங்க. இந்த மருத்துவ குறிப்பு எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அனுபவ ரீதியாகவும் கூட நிறைய பேருக்கு இதை கொடுத்து ரிசல்ட் எடுத்து அந்த பதிவுகளை தான் நம்ம இதில் வந்து பதிவிடுறோம். ரெண்டாவது எங்கள் முன்னோர்கள், ஐ மீன் எங்கள் தாத்தா பாட்டி தாத்தா அதுக்கு அவர் பெரியவங்க இவங்க அந்த சமுதாயத்திலேருந்து நாங்கள் அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனாலையும் ப்ளஸ் இதை ப்ராப்பராக நம்ம பண்ணதுனாலையும் இது நம்ம அந்த அவங்க வச்சுருந்த அந்த சில புக்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணதா நம்ம இதை ப்ராப்பராக சொல்லிகிட்ருக்கோம். மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.